ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு, அதாவது இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை, இப்போ இதில் கடாயில் இப்போ நெய்யை விடலாம். இப்போது ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இப்போ நல்லா இப்போ வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ரொம்ப வறுக்காமல் லைட்டாக வறுத்தெடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வாசனையாக இருக்கும் வறுக்கும் போது. வாங்க வறுத்தெடுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுட்டேன். இதுலேயே ஆஃப் அளவு பாசி பருப்பையும் சேர்த்து இதை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். வாங்க, ரொம்ப தீயை விடக்கூடாது. லைட்டாக அந்த நெய் கலந்து அந்த லைட்டாக வாசனை வரும் உங்களுக்கு, அப்போ ஆஃப் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வறுத்துடுங்க. இப்போது அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போது அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வாஷ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை அதில் எடுத்து வைக்கலாம். வச்சுட்டு இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். மூணு டீஸ்பூன் போல் நான் நெய் விட்டு உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் பெருங்காயத்தை போடலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தை போட்ட பிறகு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி எடுத்து போடலாம். இஞ்சி கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இஞ்சி போடலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவும் இப்போ நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு எடுத்துருக்கேன். இப்போது இதை ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது இது வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். இப்போது அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றரை கப்பு அளவு இருக்குது. ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு. இதுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு கிளாஸ் தண்ணி. இப்போ எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி எடுக்கணும். வாங்க எடுத்து ஊற்றலாம். இப்போது அஞ்சு கிளாஸ் தண்ணியை விட்டுட்டேன் நான். விட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நீங்களும் இப்பயே வந்து உப்பு சேர்க்குறீங்கன்னா இப்பயே உப்பு சேர்த்துட்டு உப்பு இருக்கான்ட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நாலு விசில் மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். நல்லா குழஞ்சி வரணும் வெண்பொங்கல். அதனால் நல்லா அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுப்போம். வாங்க, இப்போது குக்கரை மூடி வச்சாச்சு. இது நாலு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது குக்கர் நாலு விசில் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நாலு விசில் விட்டு நல்லா வெந்திருக்கு. பார்க்க இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றத பார்க்கலாம். வாங்க, இப்போது மூணு டீஸ்பூன் போல் நெய்யை நல்லா உருக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து இருக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம். இதுலேயும் கருவேப்பிலை போட்டு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க.
இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போது தாளித்ததை பொங்கலில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான டிஷ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்டான சுவையான வெண்பொங்கல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டே. தேங்க்யூ. இது கூட நீங்கள் நெய் கொஞ்சம் விட்டு நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்து நீங்கள் பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ஆட் பண்ணல. நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்பொங்கல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது தச்சு விட்டேன். தேங்க்யூ.